Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 3ல எக்ஸாம்பிள் 3.12 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன் ஒர்க்கர் ஏர்ன்ஸ் ருபீஸ் 200 பர் டே, ஹவு மெனி ஒர்க்கர்ஸ் கேன் பி எம்ப்ளாய்ட் வித் இன் அ மந்த்லி பட்ஜெட் ஆஃப் ருபீஸ் 3 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன் ஒர்க்கர் ஏர்ன்ஸ் 200 பர் டே, ஒரு நாளைக்கு வந்து 200 ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஹவு மெனி ஒர்க்கர்ஸ் கேன் பி எம்ப்ளாய்ட், 3 lakh எத்தனை ஒர்க்கர் வந்து நியமிக்க முடியும், 200 பர் டே, ஒரு பேருக்கு 200 பர் டே, சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அதை லெட் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பி எக்ஸ்னு எடுத்துக்கலாம். எதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எக்ஸு. ஸோ தென் த வேஜஸ் தட் எக்ஸ் ஒர்க்கர்ஸ் வில் ஏர்ன் பர் டே, அதாவது ஒருத்தருக்கு 200னா எக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு 200 into எக்ஸ்னு வருமா, புரியுதுங்களா, 200 into எக்ஸ். அடுத்து இப்போது ஒரு நாளைக்கு 200, அப்போ ஒரு மந்த்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ த வேஜஸ் தட் எக்ஸ் ஒர்க்கர்ஸ் வில் ஏர்ன் பர் மந்த், ஸோ அந்த எக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 200x, அதே பர் மந்த்னா 30 days, 30 மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா. அப்போ என்ன வரும், ருபீஸ் 6000x, அதாவது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஒர்க்கர் ஒரு நாளைக்கு 200 rupees, அப்போ எக்ஸ் ஒர்க்கர் வந்து என்ன பண்ணுவோம், 200 into x, 30 200x into 30, அப்போ 6000x வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு வந்து லிமிட் கொடுத்துட்டாங்க, 3 lakh தான். ஸோ கிவன் தட் திஸ் அமௌண்ட் கேனாட் எக்ஸீட் ருபீஸ் 3 lakh, அதாவது இங்கே போடுற எக்ஸோட வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 3 lakh விட தாண்டக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 lakh. 3 lakh இருக்கலாம், 3 lakh கம்மியாகவும் இருக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இது இன்னிக்வேஷன் எக்ஸசைஸ்லேயே, அதனால் அதுபடி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 6000x இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 lakh அப்படின்ட்டு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல தான் எக்ஸோட வேல்யூ சால்வ் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரைக்கும் நம்மளால் நியமிக்க முடியும், எத்தனை பேர் வரைக்கும் நம்மளால் வந்து வேலைக்கு வைக்க முடியும் 3 lakh பட்ஜெட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இந்த 6000 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, அந்த பக்கம் போனால் டிவைடு. அப்போ என்ன வரும், நீங்கள் இப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 lakh பை 6000. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணால் 3030 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் 6 ones are 6, 6 fives are 30, அடுத்து இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம், அப்போ 50 வரும். இந்த இது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எப்பயுமே டிவைட், இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா 6000 ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அந்த 6000 கேன்சல் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் லெஃப்ட் டு ரைட் கொண்டு போகிற கான்செப்ட் இந்த மாதிரியும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. போன ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ணதுனால என்ன கிடச்சதுன்னா 50. இந்த கேன்சலேஷன் புரியுதுங்களா, இந்த 30க்கு 30 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 300க்கு இங்கே 6 இருக்குது, 6 ones are 6, 6 fives are 30, அப்போ இந்த பேலன்ஸ் 0 அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 கிடச்சிருக்கு. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட், 50 எம்ப்ளாயி வரைக்கும் நம்மளால் வேலைக்கு வைக்க முடியும். தஸ் அப் டு 50 ஒர்க்கர்ஸ் கேன் பி எம்ப்ளாய்ட் ஆன் அ மந்த்லி பட்ஜெட் ஆஃப் ருபீஸ் 3 lakh. சம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.